நவீன விருட்சம் மார்ச் 2021 காலாண்டு இதழின் ஒரு கண்ணோட்டம். ஸ்ரீ குருப்பியோ நமக ஏதோ ஆர்வம் இருக்கிறது என்ற ஒரே தகுதிக்காக என்னை இந்த இதழை படித்து எண்ணங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு குவிகம் திரு கிருபானந்தன் அவர்களுக்கும் இந்த இதழின் ஆசிரியர் திரு அழகிய சிங் அவர்களுக்கும் என் உடற்கண் நன்றி. எந்தோ மகானுபவர் வந்திருக்கும் வந்தனும். இந்த இதழை பார்க்கும் முன் திரு அழகிய சிங்கர் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். திரு அழகிய சிங்கர் இந்த நவீன விருட்சம் எனும் இலக்கிய காலாண்டு இதழை கடந்த 32 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டு வருபவர். கவிதைகளில் ஆரம்பித்து கதை கட்டுரை என்று தன் பங்களிப்பை தொடர்ந்து அளித்து வருபவர். எழுத்துலக ஜாமவான்கள் பலருடன் நெருங்கி பழகியவர். இன்றைய பெரும்பாலான எழுத்தாளர்கள் இவருடைய சிறந்த நண்பர்களாகவும் இருக்கின்றார்கள். சிக்கல் இல்லாத எளிய நடைமொழி இவருடைய பெரிய பக்கபலம். கடையாழி குறுநாவல் போட்டிகளில் பரிசு பெற்றவர். இதழாசிரியர், பதிப்பாசிரியர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பேச்சாளர், சிந்தனையாளர் என்று பல தளங்களில் இயங்கி வருபவர். விரல் நுனியில் பலை இருக்க காலாண்டிதழுக்கு என்ன தேவை? வீட்டில் விதவிதமாய் தினம் சமைக்கும் பொழுது பண்டிகை விருந்துக்கு என்ன தேவை? ஒரு குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் தினம் பார்த்துக் கொள்கிறோம். அதே குடும்பம் ஒரு சுற்றுலா போவதற்கு என்ன தேவை? கொண்டாட்டம். இந்த இலக்கிய இதழ்கள், அதன் முயற்சிகள் எல்லாமே இந்த ஒரு கொண்டாட்டத்தின் அடிப்படையில் தான் வெளிவருகின்றன என்பது என்னுடைய தலைமையான கருத்து. இந்த கொண்டாட்டத்தில் நாம் விதவிதமாக கவிதைகள், கட்டுரைகள், இலக்கிய சிந்தனைகள், ஆழ்ந்து படிக்கும் சில கவிதைகள், நெஞ்சை புரட்டி போடும் சில சிறுகதைகள் எல்லாம் ஒரு இதழில் அடங்கியிருப்பது ஒரு கொண்டாட்டம் அல்லவா? இந்த நவீன விருட்சத்தின் இந்த மார்ச் மாத இதழ் மிக அழகாக வெளிவந்திருக்கின்றது. அதை பற்றி பார்ப்போம். நவீன விருட்சம் நிகழும் காலாண்டு வெளியீட்டை நான் படித்தேன் என்று சொல்வதை விட ஆழ்ந்து ரசித்தேன் என்று சொல்வதே சரியாக இருக்கும். எங்கு நீர் இருக்கிறது என்று சுதந்திரமாக ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் வேர்களை போன்ற கட்டுரைகள், கிளைகளைப் போல தழைத்திருக்கும் கதைகள், இனிய பழங்களை போன்ற கவிதைகள், ஒரு வழிப்போக்கனின் மனதில் தோன்றும் கேள்விகளை தெளிவாக்கும் விதத்தில் கேள்வி பதில்கள், மரத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அல்ல ஆனாலும் பறவை கூடுகள் இல்லை என்றால் அது என்ன மரம், அது போன்ற சிறந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள், கட்டுரைகள், இவை அனைத்தும் பெற்று ஒரு நவீன விருட்சம் ஒரு உண்மையில் ஒரு விருட்சத்தின் இலக்கணமாக மிக பொலிவுடன் இந்த மார்ச் மாத இதழ் வெளிவந்திருக்கிறது. இந்த இதழில் 6 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அனைத்துமே ஜனரஞ்சக கதைகளின்மை. சத்யா ஜிபி அவர்களின் தாயாதிக்காரன் என்ற சிறுகதை ஆழமான சிறுகதை, ஒரு சக உயிருக்கு மரியாதை தர உணர்த்தும் கதை. அனைத்து கதைகளிலுமே வார்த்தைகள் விளையாடி இருக்கின்றன. கதாசிரியர்கள் வார்த்தைகளை நன்கு தெரிந்தெடுத்து திரு லசாரா சொல்வதைப் போல செவிகளில் தட்டி பார்த்து பிறகே அச்சேற்றிருக்கின்றார்கள். என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். சிந்துஜாவும் அம்மு என்ற சிறுகதை என்னை ஆச்சரியத்தில் பயிட்டதை. வர்ணனைகளே இல்லாமல் வெறும் உரையாடல்களில் மட்டுமே விரியும் கதை. அப்படி விரிந்து கொண்டே போய் கடைசி வரையில் வாசகனை வியப்பில் தள்ளிவிடும் கதை. என் தனித்த பாராட்டுகள். இந்த இதழில் 15 கவிஞர்களின் கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 30க்கும் மேலிருக்கும் கணக்கு சரியாக எடுக்கவில்லை. கவிதைகள் கணக்கில் அடங்காதீர்கள். ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதிவிட்டார்கள் கதையா? கவிதைகள் அனைத்துமே அது வெளிவரும் வரை
ஒரு அவஸ்தை என்றே சொல்ல வேண்டும். கவிஞர்களுக்கு அது மிக நன்றாக இருக்கும். சோ கவிதையின் முதல் செயல்பாடு என்றால் அது வெளிவந்த பிறகு முதன் முதலில் எழுதியவனை ஆசுவாசப்படுத்தும். மற்ற தாக்கங்கள் எல்லாம் அதற்கு பின்னர் தான். அந்த தாக்கங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை பொறுத்தவரையில் எல்லா கவிதைகளும் ஏதாவது ஒரு வாசகனை ஏதாவது ஒரு புள்ளியை தொட்டுவிடும். ஒரு சிங் பாயிண்ட். எல்லா கவிதைகளும் எல்லா வாசகங்களையும் தொட்டு விடுமா? நிச்சயம் சொல்வதற்கு இல்லை, தொடாது. நான் சொன்னதை போல கவிதை முதன் முதலில் வெளிவரும் போது அது எழுதியவனை ஆசுவாசப்படுத்துமே அன்றி there is no guarantee that will touch a reader. இந்த இதழில் இடம்பெற்ற ஒரு கவிதையை சொல்வது போல வார இறுதியில் மீனாகிவிடும் வைபவம் எல்லோருக்கும் நிகழ்வதில்லை. அதனால் என்னை பொறுத்தவரையில் கவிதைகளை பெரிதும் அலசக்கூடாது. அழகிய சிங்கரின் நன்றி வணக்கம் என்ற இந்த இதழில் இடம்பெற்ற கவிதையும் நல்ல கவிதையே என்று. அதே காரணத்திற்காக மொழிபெயர்ப்பு கவிதைகளும் எப்போதுமே ஒரு நல்ல முயற்சிகளாக மட்டுமே இருக்கின்றன. A poem can never be complete in another language. இந்த இதழில் இடம்பெற்ற அனைத்து மொழிபெயர்ப்பு கவிதைகளும் மிக 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 நல்ல முயற்சிகள். என்னை உண்மையில் இந்த கவிதைகள், இந்த மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகள் மூல கவிதைகளை தேடி பிடித்து படிக்க வைத்தன. My special thanks for that. ஹைக்கு பற்றின கட்டுரை பல கவிதை சொல்லும் எழுத்தாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே எழுதி பழகிய கவிதாசிரியர்களுக்கு இது கண்டிப்பாக தெரிந்த விஷயமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஹைக்கு பற்றிய ஹைக்குவோ அல்லது ஹைக்கு பற்றிய கட்டுரையோ எப்போதும் இனிமையானதாகவே இருக்கிறது. இந்த கட்டுரையில் பல அழகான ஹைக்குகள் மேற்கோள் காணப்பட்டன. பட்டு போன பலமரம், நிறைய ஆகாயம் இவ்வருடம் என்ற ஹைக்கு எனக்கு நிறைய சொன்னது. இந்த இதழின் மற்ற அங்கங்களான கட்டுரைகள், கேள்வி பதில்கள், மொழிபெயர்ப்பு கவிதைகள் இவை அனைத்துமே இந்த இதழின் மேலும் அழகுபடுத்துகிறது. பாரதி ஒரு சந்திரகாந்த் என்ற கட்டுரையில் விதவை மர்மணம் என்ற சமூக சீர்திருத்த எண்ணங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை அந்த காலத்திற்கு பின்னோக்கி தள்ளி சென்று ஆச்சரியப்பட வைக்கிறது. எப்படி? They were ahead of their times. யோசித்து பாருங்கள், அப்பொழுது விதவை மறுமணம் என்பது எவ்வளவு பெரிய ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட எண்ணமாக இருந்திருக்க வேண்டும். அதை தாண்டி முன்னோடிகள் அதை வெளிக்கொண்டு வந்து அதை ஒரு சமூக சீர்திருத்த புரட்சியாக மாற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த மாதிரி கட்டுரைகள் பெரும்பாலும் நமக்கு இந்த இன்டர்நெட் என்ற வலைதளத்திலோ அல்லது ஜனரஞ்சக மாத பத்திரிகையிலோ அல்லது வாரமலர்கள் போன்ற இதழ்களிலோ கிடைப்பதில்லை. அதற்காகவே இந்த நவீன விருட்சத்திற்கு என்னுடைய மிகச்சிறந்த தனித்த பாராட்டுகள். சுகத்திலா பால் பொங்குகிறது என்ற பானுமதியின் கவிதை இந்த இதழிடம் இந்த முதல் வரி என்னை சிந்திக்க வைத்தது. ஒரு பால் பொங்குவது சுகத்திலா இல்லை, அதே போல்தான் இந்த நவீன விருட்சம் கொண்டு வருவதற்கு திரு அழகிய சிங்கர் அவர்கள் எவ்வளவு வலி வேதனை அனுபவித்திருப்பார், ஒவ்வொரு இதழ் வெளிவரும் பொழுதும் எவ்வளவு உழைப்பு, அவருடைய நண்பர்களின் உழைப்பு, ஆஸ்தான எழுத்தாளர்களின் உழைப்புகள் தேவைப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் எப்படி சாத்தியம் என்று நான் சிந்தித்துக் கொண்டே தான் இருக்கிறேன். Hats off to திரு அழகிய சிங்கர் சார்.
விருட்சத்திற்கு என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அது தன் வேரை இன்னும் ஆழமாய் பதிந்து கொள்ள என்னை போல வாசகர்கள் இளைப்பாறையும் கூறும் நிழலை இன்னும் விசாலமாக்கி மேலும் குளிர்ச்சியாக்க. நன்றி, வணக்கம்.